Hi friends, welcome back to my channel Miku Lifestyle. இனிக்கு நம் சேனல் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிதான் பண்ண போறோம். என்னன்னா காலிஃபிளவர் ஃப்ரை. என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து நான் ஃப்ரை பண்ண வீடியோ மட்டும் காமிச்சிருப்பேன், அதுல என்ன போட்டு மிக்ஸ் பண்ணேன்னு காமிக்கல. சோ இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி நம்ம வந்து காலிஃபிளவர் கட் பண்ணி எப்படி பாயில் பண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எப்படி ஃப்ரை பண்றோம்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு முன்னா நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம வந்து காலிஃபிளவர் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அப்புறமா சுடு தண்ணியில போட்டு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டம் எல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம பாட்டம் இங்க அடியில இருந்த அந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம். அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இப்ப நம்ம வந்து இது சின்ன சின்னதா கட் பண்ணிக்க போறோம். ரொம்ப குட்டியாவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. இது நமக்கு தேவையில்லை, இது போட்டுடலாம். இப்ப வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ்ல நம்ம இது கட் பண்ணி இந்த குண்டால போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மீடியம் சைஸ் இருந்தா போதும். இந்த மாதிரி மீடியம் சைஸ் போதும். ரொம்ப குட்டியா கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசா கட் பண்ணாதீங்க. ரொம்ப பெருசா கட் பண்ணீங்கன்னா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப குட்டியா கட் பண்ணீங்கன்னா பாக்கவே குட்டி குட்டியா இருக்கும். சோ மீடியம் சைஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே இப்ப வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி போட்டுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்ல சின்ன சின்னதா கட் பண்ணிட்டோம். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுடு தண்ணியில போடலாம். ஏன்னா இதுல அழுக்கு இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம நார்மல் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து கழுவிடலாம். இப்ப வந்து நம்ம வந்து காலிஃபிளவர் வந்து தண்ணியில போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்ப இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்றேன். சும்மா கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதுல வேகட்டும். அப்பதான் இதுல இருக்க புழுகு பூச்சி எல்லாம் போகும். இது போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நார்மல் வாட்டர்ல வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து மசாலா எல்லாம் போட்டுடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து அது ஒரு பக்கம் பாயில் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன மசாலா எல்லாம் ஆட் பண்றோம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அரை கப் வந்து கடல மாவு, அரை கப் வந்து அரிசி மாவு. நான் மைதா மாவு ஆட் பண்ணல. மைதா மாவு போட்டா கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால வந்து கடல மாவு அப்புறம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை மசாலா ஒன்று எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் நீங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப வந்து அது பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் கால்வாசி வெந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டு சில் தண்ணியில வாஷ் பண்ணிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் சில் தண்ணியில வாஷ் பண்ணிட்டோம். சில் தண்ணியில ஏன் வாஷ் பண்ணோம்னா இது பாயில் பண்ணும்போது வந்து புழுக்கெல்லாம் செத்துட்டு இருக்கும். ஆனா அதுல ஒட்டின்னு இருக்கும் ஒன்னு ரெண்டு. சோ நம்ம இந்த மாதிரி சில் தண்ணியில் போட்டு மறுபடியும் அலசிட்டு கீழே ஊத்தினோம்னா ஒன்னு ரெண்டு ஒட்டி இருக்க புழுக கூட கீழே விழுந்துரும். அதனாலதான் மறுபடியும் சில் தண்ணியில வாஷ் பண்றது. இப்ப நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்ப இதுல என்னென்ன ஆட் பண்ணலாம்னு காமிக்கிறேன். நான் வந்து அரை கப் வந்து கடல மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடல மாவு வந்து இதுல ஊத்த போறேன், போட போறேன். கடல மாவு போட்டாச்சு. இப்ப வந்து அரிசி மாவு போட போறேன். அரிசி மாவு வந்து அரை கப் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவும் போட போறேன். அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் கடல மாவு மட்டும் போட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்க மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் அது அது போட்டா வந்து கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால நான் போடல. என்கிட்ட கார்ன்ஃபிளவர் மாவும் இல்ல, அதனால நான் கார்ன்ஃபிளவர் மாவு போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்க கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து மிளகாத்தூள் போட போறேன். உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்றேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுட்டு நான் பத்தலன்னா ஃபுட் கலர் கொஞ்சமா போடுறேன். உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது டோட்டல் ஆப்ஷனல் தான். நான் வந்து ஃபுட் கலர் வந்து சும்மா ஒரு சிட்டிக்கு போட போறேன்.
உங்களுக்கு வேணானா விட்டுருங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து இப்ப நான் ஆட் பண்ணல, ஏன்னா இதுல இருக்க மசாலாலாம் ஃபர்ஸ்ட் இதுல மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஆட் பண்ண போறேன். உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுன்னா நீங்க லெமன் கூட இதுல ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்ல லெமன், வந்து சும்மா லைட்டா புழிஞ்சிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை நல்லா இருக்கும். சோ இப்ப வந்து இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்து சிக்கன் மசாலா கரைசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 ரூபாய் பாக்கெட் ஒரு ஃபுல்லா ஆட் பண்ண போறேன். ஃபுல்லா கொட்டிக்கலாம், ஃபுல்லா கொட்டிட்டேன். இப்ப இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. ஒரேடியா ஊத்திடாதீங்க, சும்மா லைட்டா இப்படி போட்டு லைட்டா இப்படி தெளிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப போட்டீங்கன்னாக்க அப்புறமா தண்ணி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உப்பு பத்தலன்னு மறுபடியும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கடல மாவு நிறைய ஆட் பண்ணீங்கன்னா போண்டா மாதிரி ஆயிடும். இது வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ண போறோம், அதனால வந்து கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் காலிஃபிளவர். இந்த மாதிரி இருந்தாதான் சிக்கன் ஃப்ரை பண்ற மாதிரி பண்ண முடியும், இல்ல போண்டா மாதிரி ஆயிடும். இப்ப வந்து நம்ம எண்ணெய் சுட பண்ணிட்டு அப்புறமா இது ஃப்ரை பண்ணி எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து கடாய் வச்சிருக்கோம், கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதுல நம்ம வந்து காலிஃபிளவர் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இதுல வந்து நம்ம காலிஃபிளவர் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து அப்பப்ப திருப்பி விடுங்க, இல்லைன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க வந்து ஃப்ரை பண்ணீங்கன்னா சீக்கிரமா தீஞ்சிடும், அதனால வந்து கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப லோல வச்சிங்கன்னா கூட எண்ணெய் நிறைய குடிக்கும், அதனால வந்து நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்ப இது நல்லா ஃப்ரை ஆனதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, கலர் வந்து எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க காலிஃபிளவர் எல்லாம் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம காலிஃபிளவர் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்க, பாக்கிறதுக்கே சிக்கன் மாதிரி இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, கலர் கூட எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த காலிஃபிளவர் ஃப்ரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.